அனைவருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன், அமோகமாக இருக்கணும். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிரபவ வருஷம் முதல் அக்ஷய வருஷம் வரை பிரபவ விபவ சுக்கல பிரமோதூத பிரஜோற்பதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதான்ய பிரமாதி விக்ரம விஷு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வஜித்து சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜய மன்மத துர்முகி ஹே விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருது வருஷம் 36 வருஷம் முடிஞ்சிருக்கு தமிழில். இப்போ 37வது வருஷம் சோபகிருது வருஷம். சோபகிருது வருஷம் இந்த தமிழ் வருஷம் எப்படி இருக்குது, சோபகிருது வருஷம் நமக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக போட்டிருக்கிறோம். இதில் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த சோபகிருது வருஷம் 37வது வருஷமாக வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த 37வது வருஷமாக வருத சோபகிருது வருஷம் என்னென்ன லாபங்களை நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட், சோபகிருது தண்ணில் தொல்லுலகெல்லாம் செழிக்கும், கோபம் அகன்று குணம் பெருகும், சோபனங்கள் உண்டாகும், மாறி ஒழியாமல் பெய்யும் எல்லாம் உண்டாகும். மாறி ஒழியும் ஒழியாமல், அதாவது மாறி ஒழியாமல் பெய்யும் பெய்யுமெல்லாம் உண்டாகும். அதாவது மாறி வந்து ஒழியாமல் பெய்யறதுனால எல்லாம் உண்டாகும் அப்படிங்கிற உரை. சோபகிருது அப்படிங்கிறது இந்த நம்ம வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வருஷம், இதுதான் உண்மை. இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நவநாயகர்கள் என்னென்ன பதவியில் வராங்க அதை வச்சு தான் ஜோதிட பலன் இருக்குது. இப்போ இந்த வருஷத்துடைய ராஜா யார் தெரியுமா? புத பகவான். புதன் தான் இந்த வருஷத்துடைய ராஜாவாக வரார். அப்போ புதன் வரார் அப்படின்னா கல்வியில் நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. நம்ம எல்லாருக்குமே கல்வி வளம் அதிகரிக்க போதும். எல்லாருக்குமே அறிவு ஞானம் தெளிவு எல்லாம் கிடைக்கும். வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி, இதனை இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த கல்வி ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கும். மந்திரியாக சுக்கிர பகவான் வரார். அர்க்காதிபதியாக குரு, மேகாதிபதி குரு, சஸ்யாதிபதியாக சந்திரன், சேனாதிபதியாக குரு, ரசாதிபதியாக புதன், தானியாதிபதியாக சனி, நீரசாதிபதியாக சந்திரன், பசு நாயகர்கள் பலபத்திரன். இப்படி கூட்டணியில் தான் இந்த வருஷம் அமையுது. இவங்க இப்படி அமையிறதுனால நமக்கு என்னென்ன லாபம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் நடக்குது. இந்த கலியுகத்தில் இறைவன் நமக்கு எல்லாருக்கும் நன்மைகளை கொடுக்கணும், 100% நன்மைகளை கொடுக்கணும். 1% இல்லை, 2% இல்லை, 100% நன்மைகளை கொடுக்கணும் இந்த கலியுகத்தில். அதில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த அளவுக்கு நல்ல யோகங்கள் இருக்குது, பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் ராசி நாயகர்களில் யார் யாருக்கு, அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குது, நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குங்கிறதும் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? முழுமையாக சொல்லும்பொழுது இந்த வருஷம் எல்லாருக்கும் செல்வ வளங்கள் கிடைக்கும். சோபகிருது வருஷத்தில் ஞானம் கிடைக்கும், செல்வ வளங்கள் கிடைக்கும், தெய்வீக பலம் கிடைக்கும். நாம் நினைக்கிற எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அபிராமியுடைய கடை கண் பார்வை உங்கள் அத்தனை பேருக்கும் இனிமையாக கிடைக்கட்டும், நிச்சயமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு தடவை, சோபகிருது வருஷம் நம் வாழ்க்கையில் எப்படி பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம் என்பதை பார்ப்போமா?
சொல்லால் செயலால் என்றும் புகழ் பெறக்கூடிய என் அருமை நண்பர்கள், குழந்தைகள், சகோதரர்கள், சகோதரிகளான மீனராசி அன்பர்களே, இந்த மீனத்துக்கு குரு ஆட்சியில் இருக்கிறவர் சுக்கிரன், உச்சத்தில் இருப்பவர். அப்படிப்பட்ட உங்களுக்கு ரெண்டாம் இடத்திற்கு குரு வரார். நாள் ராசிங்க, என்ன ராசி, நல்ல நேரங்க, பெஸ்ட்டு டைம். இதுவரைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக காத்திருந்த எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆக போகுது. ஆ, உண்மை. ரெண்டாம் இடத்திற்கு வரும்பொழுது முதல்ல குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துவார், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். ரெண்டாவது, குடும்பத்தில் சந்தோஷமான சம்பவங்கள் நடக்கும், மகிழ்ச்சி பொங்கும், எதிரிகள் உதிரியாவார்கள், தெய்வ பலம் கூடும், உடலில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும், மன ஆறுதலான சில விஷயங்கள்லாம் இப்போ ஆனந்தமாக கிடைக்கும். அது மாதிரி சில விஷயத்தை கடந்த காலத்தில் இழந்துட்டோமேங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போதைக்கு நல்லது அப்படின்னு புலப்படும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அரசாங்க காரியங்கள்லாம் இழுபறியில் இருந்திருக்கும், இது ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. அது மாதிரி அரசியல் சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஆண்டு, கலை உலகத்திலே உள்ளவர்களுக்கு நல்ல யோகமான நேரம், தெய்வ பலத்தால் திகட்டாத சந்தோஷங்கள் கிடைக்க போகுது மீனராசிக்காரர்களே. ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிடி தடுமாற்றத்தை ஏற்படுத்திட்டார். தடுமாற்றம் வந்த பிறகுதானே இப்போ லாபம் வருது. பேஸ்மட்டத்தை பூமியை நோண்டி பேஸ்மட்டம் போட்டால் தானே கட்டடத்தை எழுப்ப முடியும். வாழையிலை பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கும், சுட சுட சாப்பாடு வைங்க, வாழையிலை பொசிங்கிடும், ஆனால் சாப்பாடு சூப்பராக இருக்கும். அது மாதிரி தான் கடந்த கால இழப்புகள், கடந்த கால சிரமங்கள் இப்போ உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்க போகுது மீனராசி அன்பர்களே. இந்த மீனராசிக்கு இந்த ஆண்டு பிரத்யேகமாக யோகம், தெய்வ பலத்தால் யோகம், கண்ணுக்கு எட்டின வரைக்கும் சங்கடமே கிடையாது, சந்தோஷம்தான் பெருகும். குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையார் எடுத்துங்க. கஜமுகன் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். இந்த பாடலை பாடிக்கிட்டே இருங்க, சொல்லிட்டு செய்யுங்க, டெய்லி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஆரம்பிங்க. இதுதான் முக்கியம், இந்த மந்திரம்தான் முக்கியம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் கலந்து உனக்கு தருவேன், சங்கத்தமிழ் மூன்று எனக்குத்தான் அவ்வை பெருமாட்டி பாடினாங்க, புரியுதுங்களா. இந்த ஆண்டு இந்த குரு பெயர்ச்சி விநாயகர் அருளால் முழு வெற்றி. தடைபடக்கூடிய காரியங்கள் இதுவரைக்கும் நமக்கு கண்ணுக்கே எட்டாத ஒரு வழி கூட இப்போ கிடைக்க போகுது. சிறப்பான நேரம், தரமான சம்பவங்கள் நடக்க போகுது இந்த மீனராசிக்கு. அதிகமாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் எல்லோ கலரும் சாண்டல் கலரும் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல மாற்றம் ஏற்படும். ஏங்க ஒயிட்னு சில பேர் கேட்பாங்க, மீனத்தில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார், அவர் தான் சந்தோஷத்தை கொடுக்குறாரு. பல சந்தோஷங்கள் வரும்பொழுது, பல சிரமங்கள் வரும்பொழுது அதெல்லாம் நீக்கிட்டு சந்தோஷமாக கொடுத்தவரும் அவர் தான், சில சந்தோஷத்தை அதிகப்படுத்துகிறவரும் அவர் தான். அப்போ வந்து மீனராசிக்கு இது சங்கடம் இல்லாத நேரமாக வருகிறது. வாழ்த்துக்கள். புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிற யோகம் ஏற்படும், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும், ஆனந்தமான சங்கல்பங்கள் நிச்சயமாக உண்டு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பூமி லாபம் நிச்சயமாக ஏற்படும், முக்கியமாக விவாக நேரம், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷம், பர்த்டேலாம் நல்லா கொண்டாடுவீங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டாடுவீங்க, கல்யாண நாள் நிறையா கொண்டாடுவீங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் ரொம்ப நெகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா மனம் ஒன்றுபடாமல் இருந்தது பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் மனசு இப்போ ஒன்றுபட போகுது. சில பேருக்கு ஆபரணங்கள் எப்படி காக்குறீங்களோ அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம், அதாவது எது செஞ்சாலும் பிடிச்சி செய்கிற மாதிரிங்க, எது செஞ்சாலும் பிடிச்சி செய்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. ஆக ஏறத்தாழ 100% நன்மைகளை இந்த குரு பெயர்ச்சியில் மீனராசி பெறப்போகிறது, 100% நன்மைகள். டெய்லி காலையில் பிள்ளையாரை வணங்கிட்டு ஆரம்பிங்க, எல்லா காரியமும் நல்லாயிருக்கும். ஒரு எருக்கம் விநாயகர்னு சொல்லுவாங்க, வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள், எருக்கம் விநாயகர். அவசியமாக குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க,
எது செஞ்சாலும் குரு கோரையில் ஆரம்பிங்க, இன்னும் செழிப்பு. ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார், அவர் நல்லா பயன்படுத்திக்கணும். ஆ, சொந்த வீட்டுக்கு அதிபதிங்க, அவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காருன்னு அர்த்தம். சொந்த வீட்டுக்கு அதிபதி இன்னைக்கு அமைச்சராயிருக்காரு, முதலமைச்சராயிருக்காரு. அப்படிப்பட்டவரை எப்படி பயன்படுத்திக்கணும்? நம்ம பயன்படுத்திப்போமா? அப்போ எதுவாக இருந்தாலும் விண்ணப்பத்தை எழுதி போட்டுக்கிட்டே இருங்க. எது கேட்டீங்களாலும் கிடைக்கும், எது கேட்டாலும் கிடைக்கும். ஆ, எது கேட்டாலுமா? ஆமாம், சும்மா சொல்கிறீங்க. இல்லை இல்லை, உண்மையை சொல்கிறேன், நம்புங்க. நம்பிக்கையோடு செயலாற்றுங்கள், இது வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா முல்லைப்பூவால் குருவுக்கு நிறைய அர்ச்சனை பண்ணுங்கள், ரொம்ப செழிப்பான யோகம். தெய்வ சங்கல்பத்தால் மிக மிக நல்ல யோகங்கள் ஏற்பட போகிறது, நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. மூணாம் எண் மூணுன்னு சொல்லுவாங்க, அந்த மூணாம் தேதி 12, 21 இந்த மாதிரி 30 இது மாதிரி தேதிகளில் வரும்போதும் நல்லாயிருக்கும். அதையும் நல்லா செழிப்பாக பயன்படுத்திங்க. அது மாதிரி ஒரு கூட்டணி போகிறீங்கன்னா 3 பேர் சேர்ந்து கூட்டணி போடுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 3ங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், லௌகீக ஆசைகள்லாம் நிறைவேறும், சீக்கிரட்டாக நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா சீக்ரெட் ஃபாலோ பண்ணுங்கள். குரு வந்து 2க்கு வந்ததுக்கு பிறகு 2ஆம் இடத்துல என்னென்னா தன லாபம் சத்ரு ஜெயம், எதிரியை வெற்றி பெறக்கூடிய இடம், கோர்ட்டு கேஸ்லாம் வின்னிங் வரப்போகுது, படிப்பில் முன்னேற்றம். ஆமாம், கோர்ட்டு கேஸு வின்னிங் தான், இந்த தடவை கேஸ் உங்கள் பக்கம் சக்ஸஸ். வீட்டில் சண்டைங்க, வீட்டில் பிரச்சனையாக இருந்தது, அதெல்லாம் விலகக்கூடிய நேரம். இது எல்லாம் அருமையான நேரத்துக்குள்ளே வந்தாச்சு. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். குருவின் யோகம் மிக யோகத்தை கொடுக்க போகிறது. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், முழு ஆனந்தம் கிடைக்க போகிறது. ஆனந்தத்தை கொண்டாடிடுவோமா? இந்த குருவோடைய அருளை பெற்றுடுவோமா? கண்டிப்பாக குரு உங்களுக்கு எல்லா செல்வ வளங்களையும் கொடுக்க போகிறார். யானை முடி மோதிரம் ஒன்று போடுங்க, யானை முடி மோதிரம். விரைவில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அது மாதிரி கண்டிப்பாக திருஷ்டி சுத்தி போடுங்க. ஒரு தேங்காவில் ஒரு சூடத்தை வச்சு வீட்டை ஒரு 3 தடவை சுற்றி, உங்களை ஒரு 3 தடவை சுற்றி, வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு தேங்காய் உடைங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக திருஷ்டி போகும், தெய்வ பலம் கூடும், நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏதாவது ஒரு 5 விஷயத்தை எழுதிங்க, எது வேணாலும் எழுதிங்க, 1, 2, 3, உங்கள் பேர் நட்சத்திரம் ராசி எழுதிட்டு கோத்திரத்தை எழுதிடணும், எந்த கோத்திரத்தில் பிறந்தோன்னு. அதுமாதிரி குலதெய்வம் பேர் எழுதிடணும். இதெல்லாம் எழுதிட்டு தான் 5 விஷயம் இந்த வருஷத்தில் இதெல்லாம் நடக்கணும்னு 1, 2, 3, 4, 5 போட்டு எழுதி குரு தட்சிணாமூர்த்திக்கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். கோவில் பாளையம்னு சொல்லுவாங்க, அன்னூர் கோவில் பாளையம், அங்கே வந்து பெரிய தட்சிணாமூர்த்தி இருக்கார், போய் பாருங்கள் ஒரு தடவை அவசியமாக. இதுமாதிரி மேத்தா தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க, போய் வழிபாடு பண்ணுங்கள், எங்கெல்லாம் இருக்காரோ. ஏன்னா ஞானத்தை இந்த நேரத்தில் தான் ரொம்ப முக்கியம், அறிவு அதிகமாக வேலை செய்யணும், ஏமாந்துடக்கூடாது நம்ம. ஏன்னா நம்மளை வந்து இப்போ நல்ல நேரத்திலேயே ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எதிரிகளை வந்து வெல்லக்கூடிய நேரம் இது, மீண்டும் வீழ்ந்துடக்கூடாது. அது மாதிரி ரொம்ப அதிகமான வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க, வேண்டாம், தவிர்த்துக்கிறது நல்லது. அதிகமான வாக்குறுதிகள் வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு வாக்குறுதிகள் கொடுத்து தான் சந்தோஷத்தை இழந்தவங்க தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆக குரு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கிறார், செல்வ வளத்தை கொடுக்கிறார், நல்ல பலன்களை கொடுக்கிறார், நிச்சயமாக கெடுதல் கிடையாது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஆனந்தமான யோகம், அரசியல் முன்னேற்றம், தனி சாம்ராஜ்யமே உருவாகிற நேரம். மாதிரி கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் யோகம். ஆக 2ஆம் இடம்ங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம். இளநீ அபிஷேகம் பண்ணுங்கள் குருவுக்கு, இளநீல அபிஷேகம் முடிஞ்சால் வியாழக்கிழமை உங்கள் ஊரில் தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு உங்கள் ஊர் அர்ச்சகத்தை கொண்டு போய் 2 இளநியை கொடுத்துட்டு வந்துடுங்க. ஐயா, அது காலையில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது ஊற்றிடுங்க அப்படின்னு. இளநீ அபிஷேகம் பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கை தேன் அமிர்தமாக இருக்கும். எப்பயுமே சொல்லுவாங்க, ஏங்க ஏதோ குரு தான் 2க்கு வந்திருக்காரு, இப்போ போய் ஏன் சாமியில் கும்பிட்டுருக்கேன்னு பல பேர் கேட்பாங்க. இல்லை இல்லை, ஆட்சிக்கு வந்த பிறகு தான் ஆட்சியாளர்களை நம்ம ரொம்ப போய் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்.
என்னதான் நண்பனாக இருந்தாலும் என் நண்பன் அரசியலுக்கு வந்துட்டான்னா அவன் ஜெயிச்சிட்டான்னா அவன் அடிக்கடி போய் பார்த்தா தான் என்னை பார்த்துப்பான் அவன், இல்லைன்னா அவன் எப்படி என்னைய பார்ப்பான், மறந்துடுவான், ரைட்டு தானே? அதுமாதிரி சொந்த வீடாக இருக்கட்டும் எதா இருக்கட்டும், சுக்கரன் வேறு இங்கே உச்சம், சுக்கரன் செய்வார்னு குரு விட்டுருவார், குரு செய்வார்னு சுக்கரன் விட்டுருவார், பிரச்சனை நம்ம தான் பாதிப்போம், மீனராசிக்காரங்க தானே பாதிப்போம், இதை தவிர்த்துக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம், குரு வழிபாடு அதிகமாக பண்ணணும், ரெண்டு இளநி வாங்குங்க வியாழக்கிழமை, வியாழக்கிழமை மூணு இளநி வாங்குங்க, தப்பு இல்லை, அதே நாங்கள் மூணு இப்போ வரேன், முதல் இளநி குரு தட்சிணாமூர்த்தி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள், ரெண்டாவது இளநி குரு பகவானுக்கு, வாங்கினதுக்காக உங்களுக்கு ஒரு இளநி, கரெக்டாக செஞ்சிடலாமா? வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். இப்போல்லாம் கல்யாணத்துலலாம் இளநி பாயசம்லாம் போடுறாங்க, இளநீர் பாயசம்ன்றாங்க, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, அதனால் இளநி வாங்கி அபிஷேகம் பண்ணுங்கள், ஆனந்தமான வாழ்க்கையை குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பார் மீன ராசிக்கு. உண்மையிலே உங்கள் வீட்டில் சந்தோஷமான காரியங்கள் நடக்கப்போகுது, எனக்கு நீங்கள் பத்திரிக்கை வைப்பீங்க, நானும் உங்கள் கல்யாணங்களுக்கு நிச்சயமாக, நானும் உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வருவேன், பத்திரிக்கை வைங்க, சரிங்களா? நல்லது நடக்கும், வாழ்க வளமுடன், நல்லா படிங்க அன்பு செல்வங்களே, நல்ல படிப்பு ஞானம் ஏற்படும், அது முடிஞ்சதுன்னா கால நேரத்தில் படிக்கிற பழக்கத்தை உண்டாக்கிங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் நமஸ்காரம் பண்ணுங்கள், எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குங்க, நிறைய ஆசீர்வாதம் தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்கும், ஆசீர்வாதம் வாங்காதவங்கெல்லாம் பாதியிலே போயிடுறாங்க, ஆசீர்வாதத்தை நிறையா வாங்குங்க, நிம்மதியாக வாழலாம், குரு பகவான் அனைத்து செல்வங்களையும் உங்களுக்கு கொடுப்பார், நல்லதே நடக்கும்.